ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பூசணிக்காய் பொரியலை அம்மாவோட கிராமத்தில் இருக்கிற எளிமையான கள்ளம் கபடமே இல்லாத அன்பான கிராமத்து மனிதர் ஆனந்தன் அண்ணா நமக்காக செய்து கட்ட போறாருங்க. இந்த அண்ணாவோட ரத்த சொந்தங்கள் யாருமே இப்ப இல்லைங்க. இருந்தாலும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் தன் சொந்தங்களா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் தான் நமக்காக செய்து காட்ட போறாருங்க. வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டிருக்கீங்களா? கடுகு, அப்புறம் வெங்காயம், மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கீங்களா? அதுக்கடுத்து என்ன போடுறீங்க? இதில் இதில் என்ன போட்டிருக்கீங்கன்னா, வெங்காயத்துக்கு வெங்காயம், கருவேப்பில, வரமிளகா போட்டிருக்கீங்களா? இது சாப்பாட்டுக்கா செய்றீங்கன்னா? சாப்பாட்டுக்கு செய்றீங்களா இல்லை வேற எதுக்கு செய்றீங்க? என்ன போடுறீங்கன்னா? உப்பு. உப்பு போடுறீங்களா? காய் வதங்கவே இல்லைங்கன்னா இப்பயே தண்ணி ஊற்றிடுறீங்க? அதனால இப்பயே தண்ணி ஊற்றிடுறீங்களா? மிளகா தீர்ந்து போயிட்டா நல்லா இருக்கா? எப்படி பூசணிக்கு எப்படிதான் செய்வீங்களாங்கண்ணா? சாப்பாட்டுக்கு சாப்பிட்றீங்களா இல்லை இது எதுக்கு சாப்பிட்றீங்கண்ணா? சாப்பாடு. சாப்பாட்டுக்கா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்களாண்ணா? நிறையா தண்ணி ஊற்றி போயிடும். சரி சரிங்கண்ணா. நீங்கள் எந்த வயசுலங்கண்ணா சமைக்க ஆரம்பிச்சிங்க? எவ்வளோ வயசில் சமைக்க ஆரம்பிச்சிங்க? சொல்லுங்க. நம்ம அம்மா கிட்ட கத்துக்கிட்டீங்களா? அம்மா பேர் என்னங்கண்ணா? அம்மா பேர் சின்னம்மா. அப்பா பேர் அகமுத்து. ஏங்கண்ணா உங்கள் தங்கச்சி பேருங்கண்ணா? கமலா, பாக்கியம், பூங்காவனம். தேங்காயெல்லாம் போட மாட்டீங்க, இப்படியே செய்வீங்க. தேங்காய் போட மாட்டீங்க, எப்பயுமே விறகடுப்பில் தான் செய்வீங்களாங்கண்ணா? இது என்னங்க முல்லை வச்சுருக்கீங்க சைடில்? முல்லை தான் இருக்கு. இது இதுக்கு விறகு பதிலாக இதுதான் போடுறீங்களா? நிஷாந்த் தாத்தா என்ன பண்ணுறாரு? சமையல் பண்றாரா? கஞ்சிக்கு என்ன சமையல் பண்றாரு? தாத்தா பூசணிக்காய் செய்யறாங்க. வெங்காயம் ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அந்த கீரையெல்லாம் பச்சை பசேன்னு செய்வாங்க. அந்த நாங்க பாத்துக்கிறோம். அந்த பாட்டி நல்லா செஞ்சு கொடுத்தோம். உங்களோட பாட்டிங்களா? எங்க அம்மா தண்ணி வாங்கிக்கோ. ஒரு ஒரு கீரைச்சுக்கோ. உங்க அம்மா வந்து கீரை செய்வாங்க இல்லைங்களா? அது எப்படி செய்வாங்க கரெக்டா சொல்லுங்க. மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு. சரிங்கண்ணா. வெங்காயம், சிறு வெங்காயம் எல்லாம் தட்டி கீரைக்கா வெந்துச்சாக்கா அதுலேயே உப்பு அள்ளி போட்டு கொஞ்சம் கடையுவாங்க, கடைஞ்சிக்குவாங்க. இல்லைங்கண்ணா, கீரை அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, புளியும் போடுவாங்களா? புளி சூடு அதையும் போட்டு வேக வைப்பாங்க. வேக வச்சு அப்புறம் தண்ணி எடுத்து விட்டு கடைஞ்சிருவாங்க. கடைஞ்சிட்டு
கடைஞ்சி விட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்குவாங்க. எடுத்து வச்சு இருந்து அப்புறம் கழிக்கணுனாக்கா தாளிக்கிறதுக்கு கடுகு கடுகு கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அவ்வளோதான். இது மூணையும் போட்டு தாளிச்சு கீரையில் கொட்டிடுவாங்களா? கீரையில் கொட்டி கடைவாங்களா இல்லை அப்படியே வச்சிருவாங்களாங்கண்ணா? அப்படியே கொட்டி கடைஞ்சி போடுவாங்க. நல்லா வெங்காயமும் சரியா மஞ்சள் போயிடும், பூண்டுமும் மஞ்சள் போயிடும். கீரை வேக வைக்கிறப்ப வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா புளி புளி எல்லாம் சேர்த்து வேக வச்சு உப்பு போட்டு கடைஞ்சிக்கிறது. கடைஞ்சி எடுத்து வச்சுக்குவோம். சரிங்கண்ணா. அது அதுக்கு பின்னாடி எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். எண்ணெய் ஊற்றி கல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. தாளிச்சு கொட்டி தாளிச்சு கொட்டுறப்பையும் கல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பாங்க, சாப்பிட்றப்பையும் கல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவீங்களா? அது அவ்வளோ சூப்பராக இருக்கு. அவ்வளோதான் வந்துருச்சுங்களா? இது எதுக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னா? கழுகி கூட சாப்பிட்டா அருமையா இருக்கும். கழுகியை நாம எங்க பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா செஞ்சு காட்டினதுக்கு. ஆ.